Shalom. மனுஷன் குள்ளே பூந்து கிடந்து வீடாக மனுஷனை பாவிக்கும் உடல் இல்லாத ஆக்கள் பேய்கள் அநேக கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு கேள்விப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத மாதிரி மற்றவர்கள் நம்புவதில்லை. பேய்கள் குடியிருக்க ஆவரோடு விரும்புகிறது. அதுவும் யாருக்கும் தெரியாது. அந்த அறிவு பலருக்கு இல்லை. சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி அவைகளுக்கு வீடு தேவை. அசுத்த அவைகள் இயேசுவின் முக்கியமான மூன்றில் ஒரு ஊழியம் பிசாசுகளை மனுஷர்கள் வாழ்க்கையிலிருந்து துரத்துவது, அவைகளை வத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இவைகள் வெளியே போகாமல் தேவனுடைய அழைத்த வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் என்ஜாய் பண்ண ருசிக்க முடியாது. என்ன தெரியாது. What you, what will you do? உலக சந்தோஷம் இருக்கிறது. தற்காலிக வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, மாம்ச வாழ்க்கை, உலக சமாதானம் பிசாசு கொடுக்கும், அது உண்டு. ஆனால் புது வாழ்க்கையில் அவருடைய மகன் இயேசுவின் வாழ்க்கை, அதுதான் அவர் சொன்னது, நானே வாழ்க்கை. அதிலே குடியிருப்பாக துரத்தப்படாத அசுத்தாவிகள் அல்லது உடல் அற்ற ஆக்களை வைத்துக் கொண்டு அவர் கொடுக்கும் சந்தோஷத்தை முழுவதுமாக
யோசிக்க முடியாது, தடை பண்ணும். சமாதானம் அதே மாதிரி. இதிலே அக்கறை இல்லாத கிறிஸ்தவர்கள் பெற்றார் கல்யாணம் ஆகாதவர்கள், பிள்ளைகள் வாழ்வர்கள், சிறுவர்கள் கூட இயற்கையாக இருக்க வேண்டிய முகங்கள் இல்லாமல், கண்கள் இல்லாமல் அவர்களுடைய சுவாபமும் மாற்றப்பட்டு, அது கூட அவர்களுடையது அல்ல என்று தெரியாமல் இந்த ஆட்களை உள்ளே வைத்து தடுமாறுவார்கள். சரிய கோபம் வருது. இப்ப என்னன்னு தெரியல. இது ஒரு காரியம். முந்தினமாக வார்த்தை விருப்பத்தோடு படிச்சு கேட்க முடியாமல் இருக்கிறது. முந்தை விருப்பத்தோடு கேட்பேன், இப்ப இல்லை. முதல் உடன்படிக்கையில் இஸ்ராயலரை வழி நடத்தியது முன்னுக்கு போய் தேவனுடைய தூதனாக யேசுவா இயேசு கிறிஸ்து. பயண புத்தகம் 23:20. தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன். 21. அவர் பிரசன்னத்தில் யார் இந்த அவர் என்று பார்ப்போம். எச்சரிக்கையாயிருந்து அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அல்லது கீழ்ப்படியாமை அல்லது முரட்டாட்டத்தை அவர் திரும்பி பொறுப்பதில்லை. என் பெயர் அவர் அப்ப எண்ணுவம். அவர் ஒன்று சமூகத்தில், அவர் வாக்குத்தைக்கு 2. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் பெயர் அவர். இந்த அவர் என்றது வார்த்தையாக இருந்த யேசுவா தேவனுடைய வார்த்தை. என் பெயர் அவர் இருதயத்திலே யெகோவா அவருடைய அதிகாரம், அவருடைய சுவாபம், கரெக்டா அவர் உள்ளத்திலேயே ரிப்ரசன்டேட்டிவ். சோ பாத்தீங்களா, ஒரு வாக்கியத்தில்
அவரவர்கள் நாலு தடவை இவைகளை கவனிக்க வேண்டும். When God is pointing to something, you had better pay attention. Don't be indifferent. அலட்சியம் பண்ணாது. அவரை கோபப்படுத்தாதே. டாடியின் கேரக்டர், கேள்படியாமல் முரட்டாட்டம் பண்ணினால் தூதன் வார்த்தையானவர் கோபப்படுவார். அப்படியே அந்த அடுத்த வார்த்தை 22, நீ திரும்பி அவர் யார்? தூதர். தூதன் யார்? வார்த்தையாய் இருந்த அந்த நேரம் பூமிக்கு வரு முன் இருந்த யேசுவா கவனமாய் கேட்டு அல்ல, கவனமாய் கேட்டு நாம் சொல்லுவதற்கெல்லாம் நான் யார்? அதை உயர்ந்த தேவன் யெகோவா. வார்த்தை சொற்கள் அவருடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வார்த்தையானவர் தூதனுக்கு கொடுக்கப்படுகிறது. This thing is basic all the time. Ishuavum இதை குறித்து என் வார்த்தைகள் என்னுடையதல்ல, அவர் கொடுத்த வார்த்தைகள். நீங்கள் கேட்பது என் வார்த்தைகளுக்கு அல்ல, அவருடைய வார்த்தைகள். இருதே இல்லை, ஏன் உள்ளே பேய்கள் குடியிருப்பு அல்லது நடக்க வேண்டும். அவருடைய சொற்கள், ஈஷோவின் குரல், Do the churches, the so-called Christians, know this? Not as revelation. வெளிப்படுத்துதலாக அறியாமல் இருக்கிறார்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள். அதுதான் பீட்டர் சொன்னான். அவர் எழுப்பிய தீர்க்கதரிசியாகிய அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, யேசுவா, அவரின் சொற்களை கேட்காதவன் நிர்மூலம் ஆக்குவார், அழிக்கப்படுவான். குடியிருப்பு இருக்கிறார்கள் போதகர், நிச்சயம் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். They can't take it seriously. அவ்வளவுதான். அவருடைய சொற்கள் கேட்காமல்
அடியானவர்கள் எல்லாரும் எகிப்திலே இருந்து புறப்பட்ட ஜனங்கள். தேவன் அவர்கள் விரும்பியபடி கொன்று போட்டார். நன்றாக வாசித்து பார். அதிக உயர்ந்த தேவன் யெகோவா தமது ஜனத்தை, தமது ஒரு ஜனம் உண்டு போடவில்லை, தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பட்டு விடுவித்து டெலிவர்டம். பின்பு விசுவாசியாதவர்களை, கீழ்ப்படியாதவர்களை அழித்தார். யூதா 1:5 முன்னமே அறிந்திருந்தாலும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். So, don't play with God's character. இவன் பிள்ளைக்கு இவைகளை நினைப்பூட்டி எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தங்கள் பாவத்திலே முரட்டாட்டத்திலே சாவார்கள். அவர்களின் நிறுத்தப்படி உன் தலைமையில் பெற்றார் மேல் விழுந்த பெரிதான பொறுப்பு சொல்ல முடியாது. மாயால் நீ என் வார்த்தையை மறந்தாய் அல்லது சீரியஸாக எடுக்கவில்லை, நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். விளையாட்டுக்கு சொன்னாரா? அப்படி என்றுதான் பலருடைய எண்ணம். God never makes a joke with his words. No, never. Never. அவர் வார்த்தையை நாங்கள் நடுங்க எதிர்பார்க்கிறார். அவர் வார்த்தைக்கு நடுங்குவது, அவருக்கு நடுங்குவது, அது ஞானத்தின் ஆரம்பமும். அப்படியாய் அவர் வார்த்தைக்கு கவனமாய் கேட்டு the beauty of the scripture, அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் சொல்வது ரெண்டு பேர் டாடி மகனும் சொல்ல வார்த்தைகளுக்கு கேள்படுத்தால், அதாவது வார்த்தைகள் அதி உயர்ந்த தேவனின் இருதயத்தில் இருந்து வருகிற பேசுகிறவர் அப்ப தூதனாகிய வார்த்தையானவர் யேசுவா. இப்பொழுது அதி பிரின்சிபல் அவர் வந்ததும் தொடக்கம் இருந்து முடியும் வரை சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் யெகோவா பேசியது அதை உயர்ந்த தேவனின்
வார்த்தை. நாம் என் சுயமாய் பேசவில்லை, நீங்கள் கேட்கும் வார்த்தை அவருடையது. ஒரு சகோதரி கத்தோலிக்க கூட்டத்தில் இருந்து வந்த சொன்ன ஒரு காரியம் என் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. நடு ராத்திரியிலே அவ கேட்டா, உண்மை இது தேவனே, அதை பின்பற்ற விரும்புகிறேன், உண்மை வழி எது என்று காண்பியும். நடு ராத்திரியில் எழுப்பி எது என்று காண்பியும், வாயில் சொல் பரவாததுக்கு முன்பே சொற்கள் என்ன என்பதை அறிந்த தேவனும் மகனும் உரையாவி கேட்டு விடிந்த அந்த நாளிலே வழி காட்டப்பட்டது. Character of God the Father. In the vayale varum sorkalum thappamudiyadu. Enakku vanda oru kaaryathai unnodu payindu kolla pogiren. ஒருவேளை நீ ஆச்சரியப்படுவலாம், அதற்காக சொல்லுகிறேன். 40 days 40 நாட்கள் மோமாய் அதை உயர்ந்த தேவனும் மகனும் ஒரே ஆவி ஹோலி ஸ்பிரிட் பேசிக்கொண்டிருந்தார்கள் மோஷியோடு. ஓகே, how many days? 40 days. கீழே இறங்கி போகவில்லை மோசே, தண்ணி குடிக்கவில்லை, சாப்பிடவில்லை. நான் அப்படி அது உயர்ந்த தேவனும் மகனும் மோசியோடு எழுத வேண்டிய காரியங்களை கட்டளைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் கேக்கறியா, இந்த வரது உலகெங்கும் இருக்கிற ஜனங்களில் மலையடி வாரத்திலே கூட்டமாயிருந்த 600,000 மனுஷர்கள் மட்டும், மற்றது உலக எங்கும் மற்ற தேசங்களிலே எகிப்தியர் அவர்கள் நினைவுகள் வருவதற்கு முன்பாக அவருக்கு தெரியும். அவர்கள் பேசுவது தெரியும், மிருகங்கள் என்ன செய்தது தெரியும், எது குட்டி போட போது தெரியும், எந்த குழந்தை பறக்கிறது தெரியும், எந்த மனுஷன் சாகிறான் தெரியும், எந்த நட்சத்திரம்
இடம் விட்டு இடம் போகிறது தெரியும். அவைகளுக்கு பெயர் கொடுத்தது அவர். எப்படி தேவனுடைய அறிவு இவைகள் ஒன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பெயர் அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் யார் எப்படி மைண்ட் ப்ளோயிங் டேடிஸ். இந்த நினைவு ஒரு நாள் எனக்குள்ளே நான் நினைக்காமல் வந்தது. மோஜியோடு பேசிக்கொண்டது நடப்பது எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்று தப்பாது. அதுதான் அது உயர்ந்த தேவனின் மனம் அறிவு. There's a scripture, I think, in the 11th chapter of Romans. Oh! Them and the knowledge of God is cannot be understood. சிந்தை மனம் இந்த கேள்விக்கு மறுமொழி யாரும் இல்லை. ரெட்ட குழந்தைகள் ஒரு மனுஷிக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலே சொன்னான், ஒருவனை நேசிக்கிறேன் ஒருவனை வறுக்கிறேன். அப்படி இருக்க வலது பக்கம் யாக்கோப், இடது பக்கம் ஈசா. வேட்டைக்காரன் இவன் கூடாரங்களில் ஜெயித்தான் யாக்கோப். அதன் பிறகு அவன் பேர் மாற்றப்பட்டது இஸ்ரவேல். ஓகே, முன்னால தலை பக்கமாக பரப்பது ஈசா, காலை குதிக்காலை பிடித்து கொண்டு வந்தது யாக்கோப், இஸ்ரவேல். தேவனுடைய வார்த்தை கூறியது மூத்தவனை, மூத்தவன் இளையவனை சபிப்பான். அதாவது ஏசா will serve Israel. Okay. மனம் திரும்பி யேசுவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து நாமாத்தம்
இயேசுவை பின்பற்றுவது நமது அழைப்பு. சும்மா கையெழுத்து சொல்லி இயேசுபாவை விசுவாசிக்கிறவன் இரட்சகராக எனக்குள்ளே வாரும், என்னை ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், இதோ ஒன்றுமே இதிலே இல்லை, பிழை பாதாளத்தில் போய். இயேசுவை விசுவாசிப்பது மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு நாளாந்தம் கீழ்படிந்து உண்மையிலும் தாழ்மையிலும் அவருக்கு பின்னாலே போவது, அவருக்கு பின்னாலே போவது அவர் வழிகள் அவர் வார்த்தைகளிலே. உண்மை கட்டளைகள் வழிகள் போதனை கற்பித்தல்கள் வார்த்தை புத்திமதிகள் ஆலோசனைகள் ஒழுங்குகள் நாளாந்தம் இவைகளில் பின்பற்றுவது டோரா, தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட், வாழ்க்கை வாழ வேண்டிய ஒழுங்குகள். என்ன செய்ய வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும், யாரோடு சேரக்கூடாது, எதை வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. புரஜாதியார் அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது. உண்மை இருதயத்திலே, உண்மை வாயிலே, உண்மை வீட்டிலே, உண்மை வேலை செய்யும் விடத்திலே. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று பட்ட பெயர் கொண்டு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சர்ச் என்று அவருக்கு பேரன் அவர்களுடைய எண்ணம் சர்ச் என்று ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இல்லை. அடிப்படையாக இருக்கும் கிரேக்க சொல் எக்லேசியா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், வெளியே இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு, மரணத்தை விட்டு தேவன் இடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு அன்பின் குமாரன் மகனின் ராஜ்யத்துக்குள்ளே. மறைவாக ஒளிந்திருக்கும் கற்பத்திலே தொடக்கம் பலருக்குள்ளே பூந்த உடல் இல்லாத ஆட்கள் தேவனுடைய சந்தோஷம் எது, கழிவுறுதல் எது, யெஷுவாவின் சமாதானம் எது, தேவருடைய ராஜ்யத்தின் வல்லமை எது, அதிகாரம் எது அறியாதவர்களாய், வெறும் கிறிஸ்தவர்களாய் வந்து போவார்கள். கனி
கொடுக்கும் வாழ்க்கை இல்லை, கனி கொடுக்க முடியாது. அதனாலே இந்த பிசாசுகள் துரத்தப்பட்டாலும் ஒழிய மனுஷன் தாம் அழைத்த வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ முடியாது என்பதை அறிந்து 12 பேரை தெரிவு செய்து என்ன செய்தார்? மத்தேயு 10 அப்பொழுது யேசுவோ தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் அழைத்து என்ன முதலாவது வருதுன்னு பார்ப்போம். அசுத்தாவிகளை துரத்தவும், நம்பர் 1. உடலற்ற ஆட்கள் துரத்த எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கவும் குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் வேறு, வல்லமை வேறு. அது இந்த படிப்பிலே இல்லை. அதிகாரம் கொடுத்தார். பிசாசுகள் மறைவாக ஒளிந்திருக்கும் ஆக்களை விட்டு வெளியே போக வேண்டும். அல்ல விட்டால் அது உயர்ந்த தேவனின் அழைப்பு யேசுவின் வாழ்க்கையை பெற்றாலும் நீ அதை ருசிக்காமல் என்ஜாய் பண்ணாமல் ஏதோ அது இத தவிர்த்து கொண்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, துடிதுடிப்பு இல்லை. அனலாக இல்லை, குளிரும் இல்லை, சூடும் இல்லை, லூக்வார்ம், வெதுவெதுப்பு. I hate it. உன் வாழ்க்கை எப்படி? தேவனுடைய எதிரி பிசாசுகள் தலைவர் லூசிபர், அதுவே இஸ்வாவின் எதிரி. அவைகளே எங்களுடைய எதிரி. நாங்கள் அவருக்கு ஊழியம் வல்லமையாக செய்யாதபடியே வெது வெதுப்பாய் உள்ளே இருந்து எங்களை ஒருவரும் காண்பதில்லை. இல்லை, உண்ட மோகம் சரியில்லை. சாரி, வருத்தமாக ஆக்கர் மாறி சோர்வாக பிள்ளைகள் இவைகளை வைத்துக் கொண்டு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியாது. 7 சபைகள் எப்படி முடியுதென்று பார். ஜெயம் கொள்ளுகிறவன், வெற்றி கொள்ளுகிறவன் எவனோ
இன்னத்தில் இருந்து பிசாசு அசுத்தாவியர் இந்த உலக வாழ்க்கையில் வரும் சோதனைகள் எங்களது பழைய வாழ்க்கையின் யோசனைகள் மாமிசம் இவைகளை ஜெயிக்க வேண்டும். நாளாந்தம் நானும் நீயும் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இந்த தாக்கங்கள் அட்டாக்ஸ் சோதனைகள் உண்டு. முழுப்பேருக்கும் ஜெயம் கொள்ளாதவர்கள் அவருடைய வாழ்க்கையின் மேனுவல் ஆபரேஷன்ஸ் ஒழுங்குகளை ஆசையாய் படித்து கேள்படிய முடியாது. கடமைக்காக நீ அப்படி தடியை மகனை பெற்றவர்கள் பிசாசுகளோடு கோவை காவல் இருக்க முடியாது. பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கோவை காவல் இருக்க முடியாது. நீ பிசாசை சந்தித்தே ஆகவிடும். உனக்கு பரிசுத்தாவியின் நிறைவை கொடுத்தாரென்றால் நீ சந்திக்கிறது தேவதூதனே அல்ல பிசாசை. யேசுவா அதி உயர்ந்த தேவனாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியினால் எங்க போனார்? லூக்கா 4:1 வார்த்தை பரிசுத்த ஆவி அவரது டாடி நிறைந்தவராக நிரப்பப்பட்டாயா? யோர்தானை விட்டு ஜார்டன் அங்கதான் பேப்டிசம் அவருக்கு யார் கொடுத்தது? தண்ணீர் முழுக்கு ஜான் தி பேப்டிஸ்ட். சோதிக்கப்பட உனக்கு நடந்ததா? என்ன இது தனிமையா?
ஊழியத்துக்குள்ளே போக முதல் டாடி மகரின் பிரசன்னம் தேவை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்கள் எனிமியை எதிரியை சந்திக்க. ஓகே எதிரி டெஸ்ட் பண்ணுவார் சந்தித்தாயா சந்திக்கவில்லையா? அப்படியானால் பரிசுத்தாவியினால் நீ நிரப்பப்படவில்லை. நாற்பது நாட்கள் அட்டாக் நடந்த ஒரு சம்பவம் கூறப்பட்டது. மத்தேயு 4:16 மூன்று சோதனைகள். கல்லுகள் அப்பமாக விழுந்து வணங்கும் எல்லா தேசங்களையும் மகிமை உமக்கு கொடுப்பேன். அடுத்தது அவனை சேவைக்குப்படி தொழுது கொள்ள பிசாசை மூன்று தடவையும் இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகட்டும். யேசுவா உப புத்தகத்திலே இருந்து எழுதப்பட்ட தேவனுடைய வாயால் புறப்பட்டு கொண்டிருக்கும் வார்த்தையை சொன்னார். மனுஷன் வயிற்று உணவால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொன்றினாலும் அவன் வாழுவான். அதே மாதிரி எழுதப்பட்டது 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 எங்க வார்த்தைகளை அவர் வாயினாலே புறப்படும் வார்த்தைகளாக அவர் சொன்னார். விசாசை ஜெயிப்பதுக்கு வேறு வழி இல்லை. மனதிலே வரும் பொய்கள், சோசனைகள், பயமுள்ள காரியங்கள், தடுமாற்றம், சந்தேகங்கள், சூர்வுகள், குழப்பங்கள், இவைகளை எதிர்க்க உனக்கும் எனக்கும் ஒன்று மட்டும் தேவை. அவர் வாயினால் புறப்பட்டு கொண்டிருக்கும் வார்த்தைகள். We have to speak. Yeshua யோசிக்கவில்லை. கல்லுகள் ரொட்டியாகும்படி செய்யும் யோசிக்கவில்லை. வார்த்தையை பேசினார். There is no other way. யேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் அதே விதமாக எதிரிக்கு விரோதமாக அந்த
அந்த சூழ்நிலையில் வார்த்தையை பேச வேணும். அதுக்கு தெரிய வேணுமே, ஆராய்ந்து படித்து இருதயத்திலே அந்த வார்த்தைகள் இருக்க வேணுமே. உயிர்ப்பிக்கும் ஆவியாகிய இயேசுவா எங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விளங்குதா? இருந்தாத்தானே ஞாபகம் ஊட்டலாம், அல்லது எப்படி? இயேசுவா சிறுவது தொடக்கம் 2, 3, 4, 5 வயது தொடக்கம் ஊழியம் தொடங்கும் வரை அவர் வார்த்தையை படித்து வார்த்தையை வாசித்து தேவாலயங்களிலே வீட்டார் தனியாகவும் வார்த்தையிலே வழிநடத்தப்பட்டார். வேறு வழி இல்லை. வேதபாரர்கள் கல்வி கேட்க ஒரு பாயாக சிறு வயதிலே இயேசுவா பதில் கொடுக்கிறார். இவைகள் அடிப்படையான உண்மைகள். அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருப்பதற்கு ஆராய்ந்து படித்து வாசித்து பாடமாக்கி தியானித்து இங்க வச்சிருக்கப்படும். எல்லாருக்கும் பிரச்சனை தீர வேண்டும். ஆனால் அவருடைய வழிகள் தேவையில்லை. பரிசுத்தாவி அந்நிய பாச்ச என்று சொல்லி இருக்கிறார் குறைத்தவர்கள். எதிரியை சந்தித்தார்களா? அதுதான் தேவனின் உங்களுக்கு மனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டதை சோதிக்க பிசாசின் அட்டாக்கை ஃபேஸ் பண்ண. Did you face? Oh. யுத்தம் பண்ண பழக்கு வைப்பார். Yes. ஏன் செலாக்கள் எவ்வளவுதான் போபோ என்று சொன்னாலும் பெயர் கோபப்பட்டு தலைய குழப்பி எல்லாம் பிச்சறிஞ்சு அலக்கழிச்சு வாலிபர்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் கவனமாக யுத்தம் பண்ண
பண்ணுகிறாயா இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் உனக்குள்ளே இல்லை. 14:23 அதனால் நெருப்பாய் இருக்காமல் அவருக்கு ராஜ்யத்தின் வேலை செய்ய முடியாது. ரோமர் 12:24 அப்படி என்ன பாருங்க. அசதியாய் இராமல் இருந்தா கருதா ஒரு இன்னும் உண்டு இருக்காது. செல்ல வாழப்பழம் அப்படியா இருக்காது. எச்சரிப்பாயிரு. ஆவியில் மனுஷன் ஆவியிலே இருதயத்தலை நெருப்பாயிரு. அப்படிப்பட்டவர்கள் தான் யாவைக்கு வேலை செய்யலாம். ஏன் வேலை செய்யாமல் இருக்கிறார்கள்? நெருப்பு இல்லை. ஓராக்கள் உள்ள சாமான எல்லாத்தையும் கொடுத்து இவைகளை சமைகள் என்று சொன்னான். அந்த தெரிவு வந்து என்ன ஒன்று செய்யலே, சமைக்க இல்லை, நெருப்பு இல்லை, நோ ஃபயர். If you are not on fire, you cannot serve Yeshua. That fire is the presence of Daddy and Son, John 14:23. நெருப்பாக இல்லாவிட்டால் நீ அவருக்கு வேலை செய்ய முடியாது. நீ நெருப்பாக இல்லாவிட்டால் உன் பஞ்சாதைக்குள்ளே இருக்கும் எதிரிகள் பாம்புகளை புருஷா நீ துரத்த மாட்டாய். இப்படி பாப்பாய். அவள் அலக்களிக்கிறாள், நீ உனக்கு நெருப்பு அடுப்பு என இருதயத்தில் நெருப்பாயிருங்கள். யாவைக்கு ஊழியம் செய்யுங்கள். பார்த்தார் அசதியாய் இருந்த ஏனோ தான உண்டு எச்சரிப்பாயும் இல்லாமல் சபையில உட்கார்ந்திருந்து ஒரு வேலையும் செய்யாமல் ராஜ்யத்திலே
பிசாசை எதிர்க்காமல் ஒரு கோபமும் விளம்பாமல் இருந்து மட்டும் போகிறார்கள். ஏன் நெருப்பு எல்லை உலகத்தில் கொண்டாட சொல்லாத பண்டிகை கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பல தரப்பட்ட சபையின் பெயரை கொண்டவர்கள் புரொட்டஸ்டன்ட் எதிர்த்தவர்கள் கூட அவர்களை தாங்க ஆவிக்குரிய சபை என்று சொல்லி கொண்டாடுவார்கள். தேவன் சொல்லாத ஒரு பிரபு நாளை இந்த ஒரு பச்சை மரத்தை சோடிச்சு வச்சிருக்கிறதுல உலகம் இப்படியாய் ஒளியரங்கமாக சோடிச்சிருக்க பிசாசு செய்திருக்கிறான். அதேதான் இந்த இதுக்கு போடப்பட்டிருக்கிறது. அடவுண்ட் உலகம் இப்படியாய் காட்சி அளிக்க பிசாசு செய்திருக்கிறான். அதனால்தான் தேவன் உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம். தேவனுடைய வழியிலே நன்றியோடு அதை பொருட்களை எதோ பாவிக்கலாம். ஆனால் அன்பு கூறப்படாது. பொறியாக பிடிபடுவோம். இது வெளியூரில் இருக்கிற மால்ஸ் எனப்பட்ட கடைகள் வருஷம் எப்படியாக செய்வார்கள். எல்லாமே போலி தேவன் வெளிப்படுத்தும் வரை தெரியாது. நாங்களும் ஆரம்பத்தில் அதை பற்றி கொண்டோம். அந்த கிறிஸ்மஸ் பாப்பாண்டு தாடியோட வர்ற ஒரு மனுஷன் படு பாதாள போய் மனுஷனுடைய நினைவிலே வந்த பிசாசின் பயங்கரங்கள் பிள்ளைகளை வேறு பக்கமாய் திருப்ப சென்றாழ்ந்ததை மாத்தினாலும் சேட்டன் கடைசியில் என்னை ஜன பக்கம் கொண்டு வந்தால் சண்டா சேற்றனாக மாறிவிடும். சரி, ஓகே, யேசுவின் ராஜ்யத்தை அறிய வேண்டிய நேரத்திலே என்னத்துக்கு இதுகள் கொண்டாடும். காரியங்கள் இப்படியாய் இருக்கும் நேரத்திலே
சில பிள்ளைகள் பாய்ஸ் கேர்ள்ஸ் திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் தாய்மார் தாப்பன்மார் கவனித்து பார்த்திருப்பீங்க. இன்னமும் அங்க விடுதலை முற்றிலும் இல்லை, இன்னமுமாக முகம் மாறவில்லை, கண்கள் மாறவில்லை, கோபம் சிலர் அடித்து போடுவார்கள், சூழல் வாங்குகளை தள்ளி தலைகளாக்குவார்கள். போத்தலால் பைபிளால் அறிவார்கள், உள்ளே இருக்கிற பேய்களின் உடல் இல்லாத ஆக்களின் கோபம் இவர்களுக்கூடாக உணர்ச்சிகள் வெளியே வருகிறது. இவைகள் தாம் அப்படி பட்ட ஆக்களை தற்கொலையிலே கொலையிலே களவில்லை விபச்சாரத்தலை சோம்பறித்தனத்தலை பொய்களிலே மாயமானத்திலே வழி நடத்துவது, தங்களது விருப்பத்தை வாஞ்சையை உள்ளே இருந்து அவர்கள் உணர்ச்சிகளோடு தொடுக்கப்பட்டி இப்பொழுது பேய்களின் விருப்பம் வாஞ்சை வறுப்பு போலியான அன்பு போலியான பாசம் அவைகள் உள்ளே பெருகி அந்த அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த போதகர்கள் எத்தனை பேய்களோடு இருந்திருப்பார்கள், ஏன் முட்டாள்கள் மாயக்காரர்கள் புடையன் பாபுகள் குருடர்கள் செய் இப்படியாய் உள்ளே இருந்த பேய்கள் அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டி இயேசுவை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போய் அவரை கொலை செய்தது. இதுவரையும் என்ன நோட்ஸ் எடுத்தியோ தெரியாது. இப்ப சொல்ல போறேன், ஏன் அலக்கழிப்போ பல தடவை வந்தும் ஏன் சிலர் விடுதலை இல்லை. நம்பர் 1, யோசனைகளை மாற்றவில்லை. லேக் of repentance. மெய்யான மனதிருப்புதல் இல்லை. இரண்டாவது, தவிப்பான ஒரு இருதயம். எனக்கு விடுதலை தவை டேஸ்பரட் டெஸ்பரேஷன் மீன்ஸ்
விடுதலை அடைய வேண்டும் என்ற அவதி இல்லை. சிலர்கள் முள்ளு தச்ச மாதிரி கடத்தி விட்டா சரி. சோ நம்பர் டூ, எதிரிகளை வெறுக்கவில்லை. த்ரீ, எதிரிகளை வெறுக்கவில்லை. உம்மை பகைக்கிறவர்களை பகையாமல் இருப்பேனோ? முழு பகையை பகைக்கிறேன். பாடல் 139 21-22. யெகோவா உம்மை பகைக்கிறவர்களை யார்? சாத்தானும் ஊழியர்களும். நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அனுபவிக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் பகைக்கிறேன். அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு எதிரிகளாக எண்ணுகிறேன். மூன்றாவது, எதிரிகளை முழு பகையாய் பகைக்கவில்லை. ஒரு கருள் என்னோட இருக்கப்படாது. யாருமே நாம் டேடிக்கு மகனுக்கு சொந்தம். அவர்கள் தான் என்னை தாயின் கற்பத்திலே கருக்கூட்ட பண்ணினார்கள். அப்படியா? இல்லை. அடுத்ததை, விடுதலை கேட்கிறவர்கள் விடுதலை அடைகிறவர்களை பிழையான நோக்கங்கள் வாழ்க்கையில் சோக்க பண்ண போனா சரி. பேய் அவருக்கு ஊழியம் செய்ய அல்ல. யாகோபின் புத்தகம் 4:3. நீங்கள் கேட்டும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வாழ வேண்டும் என்று தகாத விதமாக ஜபம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இல்ல, தனியா போட்டிருக்கு.
வெளியான நோக்கம். ஐந்தாவது, தன்னலம் கொண்ட வாழ்க்கை, சுய பரிதாபம், செல்ஃப் சென்டர்னஸ் cannot be delivered. நாம் சாக வேணும், நாம் எங்கிற ஆணவம் சாக வேணும். தன்னை மையமாக வைத்திருக்கிறவர்கள் விடுதலை அடைய முற்றிலும் முடியாது. யுத்தத்திலே ஈடுபட தேவன் விரும்புகிறார். வேலை எடுத்து இருதயத்திலே வைத்து யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு நீ விடுதலை அடைந்து கொண்டிருந்தால் இன்னும் சிலாக்கள் என் விடுதலை எல்லை மறைக்கப்பட்ட மந்திரவாதங்கள் பிலிசூனியங்கள் உடன்படிக்கைகள் மறைந்திருக்கிறது. பெய்களோடு பண்ணிய உடன்படிக்கை தெரியாமல் மறைந்திருக்க இவைகள் உடைக்கப்படவில்லை. முன்னங்களோடு பாம்புகளோடு அல்லது எந்த உலகத்தின் தேவன் பிசாசுகளோடு பண்ணிய உடன்படிக்கை மறைந்து உடைக்கப்படவில்லை. பெற்றாரோ அல்லது பிள்ளைகளோ மன்னிப்பு கேட்கவில்லை, உடன்படிக்கை உடையவில்லை. எல்லாருக்கும் வேணுங்கோ இந்த கூட்டத்துக்கு வராங்கள். தேவன் நீயும் நானும் யுத்தம் பழகி அவருக்கு நெருப்பாக இருந்து வேலை செய்ய விரும்புகிறார். நெருப்பு மந்திரவாதம், அடுத்தது பிலிசூனியம். முன்னகள் அதற்குரிய பாவிக்கப்பட்ட பொருட்கள் என்னும் வீட்டிலே கிடக்கு. அவைகள் வெளியே அகற்றப்படவில்லை. சாபத்துக்கு உள்ளான பொருட்களை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். டாடி சொல்றார், வாய பொத்திட்டு கட்டு, இருந்தால் ஒளிய கொண்டு போக வேணும். அல்லது உனக்கோ பிள்ளைகளுக்கோ விடுதலை இல்லை. இப்படியான டீஷர்ட்ஸ் கனடாவில் சிலர் போட்டு தெரிய நான் பார்த்தேன். சிலர் பாம்புகளை உடலில் கீறியிருக்கிறார்கள், பச்சை குத்தி.
நிலை இருக்கா? அவருடைய உடல் கர்ப்பத்திலே கொடுத்தார். நீ பாமப்ப போட நீ யார்? பேய்கள் கடைசி மட்டும் போகாது. பிசாசனாலே அசுத்தாவியலால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் நிரந்தரமாக குடியிருக்க ஏதுவாக இருக்க இப்படியாய் பலர் வஞ்சிக்கப்பட்டு பச்சை குத்துகிறார்கள். வலுப்பாம்பு பாம்புகள் இன்னும் எத்தனையோ காரியங்கள். சாபத்துக்குரிய காரியங்கள் வீட்டை கொண்டு போகப்படாது. உபாகமம் இதிலே இப்படி வருது. தோடுகள் போடுகிறார்கள், காப்பு எப்படியாய் எல்லாம் கலந்து போயிட்டு இது காதிலே. இதுகள் போக உங்களுக்கு தெரியும், டேபிள் சிக்கன், டேபிள் காஜு, டேபிள் தட், டேபிள் திஸ் எல்லாம் என்ன மாதிரி தன்னுடைய பிரசன்னத்தை நினைக்க பிசாசு வாஞ்சிக்கிறான். இது உப புத்தகம் 7:26. வீட்டை பார்க்க வேணும். என்ன சாபத்துக்கு உள்ளான அருவறுப்பான ஒரு பொருளை வீட்டை வச்சிருக்கிறாய், அதை சி என்று வறுத்து கொண்டு போக கூடாது. அருவருக்கவாய் ஏன் தேவன் அருவருக்கிறார்? எங்களை அருவருக்கட்டாம், அது சாபத்துக்குள்ளானது. சாபத்துக்குள்ளான பொருள் இருந்தால் வீடு சபிக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு ஆளை சூனியம் செய்து அவரை நோய் வாய்வு பண்ணி அவர் கட்டிலே கிடந்து செத்து போனால், அல்லது நோய் வாய்ப்பட்டு இருந்தால் அந்த வீடு வளவும் அல்லது கடையோ சாபத்துக்குள்ளாயிருக்கும். நீ அந்த வீட்டிலே போய் குடியிருந்தால் அந்த சூனியம் அந்த சாபம் உன்னை விடாது. Get out. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதிக்கும். அல்லது அந்த மனுஷன் வேலை செய்த கடை தேவனோடு மலியாதா குறையாதா? அப்படி இல்லையா என்று பாகையின் பண்ணாதே.
His words are not on sale. அவர் வார்த்தை அவர் ராஜ்யம் மலிவு வெறுப்பைக்காக போடவில்லை. இந்த கிறிஸ்துமஸ் போலியான பண்டிகைக்கு ஊடாக யார் பிசாசுகள் கடக்காரன் எல்லாரும் தங்கள் சாமான்களை வித்து கிறிஸ்துமஸ் கிருபத்தை காசு எடுத்து போடுவோம். வஞ்சிக்கப்பட்ட கடைக்காரர்கள் சாமத்துக்குள்ளான பொருட்கள் எடுபடவில்லை, மறைந்து இருக்கலாம். தாயுதாபன் சூனியத்திலே ஈடுபட்டிருந்தால் அவர்கள் செத்து போனார்கள். அவர்களது போட்டோகிராஃப்ஸ் அங்கே படங்களை வைத்திருக்கிறாய், எடுக்கப்படும், உன்னை விட்டு அகற்றப்படும். எஸ், உலகத்தில் வஞ்சிப்பு பொருட்கள் பிறந்த பிள்ளைகளுக்கு இரும்பு ஒன்று துண்டை எடுத்து இதுதான் குழந்தை என்ன வைப்போம், இது அடுப்பில் போட்டு இரும்பை சுத்துறது பிள்ளையின் தலையை. அதுக்கு பிறகு தாண்டிகிற போது This is called superstition. உலகத்தின் அதிபதியாகிய பேய்களின் வஞ்சிப்பு உங்களுக்கு தெரியுமா? மாமிச குடும்பத்தின் என் பிள்ளையே, நானும் ஜாமீனுக்காகவும் அதை மற்றவர்கள் மூலமாய் கேட்டு செய்தோம். 72-73 சூப்பர்ஸ்டிஷன், பயத்தில் தான் பொட்டு வைக்கிறது. நாங்கள் பொட்டு வைக்கவில்லை. மூடரன் நம்பிக்கை கண்ணூறு படுதாமட்டு தேவனை அறியாதவர்கள் இவையாவும் பிசாசுக்கு வழியை திறக்கிறது. அறியாமை என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். பூன வழியில போற நேரம் குறுகரத்தால் வீட்டுக்குள்ள போயிடுவான் இல்லையா? அதுவும் கருத்தை போடுற அவ்வளவு பயம் பூனைக்கு. நாங்கள் வளர்க்கிற கெண்டிகள் கண்டால் சரி மரணமா? மனுஷனுக்கு உலகத்தின் பிசாசுகளால் வஞ்சிப்பும் பயமும்
மாஃபிஸ் பிரகாரமான உறவு முறைகள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இனத்தவர்கள் முழு உலகம் அவர்கள் என்ன செய்வார்கள் அதை பின்பற்றுவது அவர்களோடு வாழ்க்கையிலே தொடர்பு கொண்டு நெருக்கமாக இருப்பது. வார்த்தை கீழ்படியாமல் வெளியே போனவர்கள் நீ இருக்கும் படிக்கும் வார்த்தையை கற்றுக்கொள்ளும் சமயம் விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போனவர்கள் அவர்களோடு வைத்திருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் விடுதலை அடைய முடியாது. சோலிஷ் ரிலேஷன்ஷிப்ஸ் மாம்ச பிரகாரமாக உறவுகள் தீமையை வெறுக்கவில்லை. தெரிந்தும் அந்த பாவத்திலே இணங்கிறது. விடுதலை இல்லை, உடைக்கப்படாத குறிப்பான ஒரு சாபம். அதை தெரியாமல் இருந்தாலும் டேடி மான் என்று கேட்டால் எனக்கு என்ன தடை, உமக்கு நெருப்பாக ஊழியம் செய்யாதபடி இதோ உமது வருகை கட்டி போச்சு, நான் என்ன செய்ய, எனக்கு சொல்லி தாரும், அதை உடைத்து விட்டு விலகுகிறீர், கட்டாயம் காட்டி கொடுப்பார். நூற்றுக்கு நூறு வீதம் டேடியும் மானும் உனக்கு காட்டி கொடுப்பார். அவர்கள் சாபத்தை காட்டி கொடுப்பார்கள். எதனத்தெல்லாம் வந்தது, குறிப்பான ஒரு அந்தரங்கமான பாவம், பாவம் பர அறிக்கை பண்ணப்படவில்லை. Unconfessed sin. குறிப்பிட்ட ஒரு பாவம் இது பெற்றாருக்கு நீ செய்த அபோர்ஷன் கருச்சிதவு. டாக்டர்ஸ் அல்லது மனுஷர்கள் அபோர்ஷன் என்று சொல்லலாம். தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? மர்டர், கொலை, கொலை. உயிர் கொல்லப்படுவது பிசாசு பல கருக்கூட்டிய பிள்ளைகளை இருதய துடிப்பெல்லாம் ஆரம்பித்து விட்டது. கொலை செய்கிறாள், கருச்சிதவு வர பண்ணுகிறார். இவர்கள்
முழு அமைதியோடு கேட்பதில்லை. அவர்கள் வேலையிலே கூட கவனமும் நேரமும் செலுத்துபவர்கள். இவைகள் கண்டு பிடிக்கப்படாமல் நடந்து கொண்டு சிலர் 4-5 அபார்ஷன்ஸ் கருக்கூட்டி அபார்ஷன் கருக்கூட்டி அபார்ஷன் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் 4-5 என்று வைப்போம். அந்த மாதம் வரும் நேரம் கரிச்சிதவு. That's not normal. That's a devil. இதை நிப்பாட்ட தாய்தவன் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு முண்டத்தில் போய் பேயிட்டு சொல்லி இது நிப்பாட்டி உடனே 5வது பிள்ளையாக அது கருக்கூட்டி பறக்கும். அந்த பிள்ளை எலும்பும் தோளும் இயற்கையான பிள்ளை இல்லை. ஏன் ஏற்கனவே 4 கொலைகள் அந்த கர்ப்பத்திலே செய்யப்பட்டது. பெற்றாரால் அல்லது 47 பறைச்சியினால் அவள் கொலைகாரி. இப்படியாய் பெற்றார் தொடங்கி செய்தால் ஒருவேளை நீ இல்லாமல் போக பெற்றார் கொலை செய்ய முயற்சித்து நீ டாடியால் மானால் பாதுகாக்கப்பட்டாய். இண்டக்கு இந்த வார்த்தையை கேட்கிறாய். அவர்களுக்காக மன்னிப்பு காட்டு. அந்த சாபத் கொலையை உட்டேசு விடு. உன்னை விட்டு போகத்தான் வேணும். அந்த பெய் இருக்கிறாது. அவருக்கு ஊழியம் செய்ய முழு இருதயத்தோடும் நீ அழைக்கப்பட்டாய். ஒளிந்து கொண்டே அந்த பெய்கள் இருக்க முடியாது. யாக்கோபு 5வது அதிகாரத்திலே you murder the innocent. நீதிமானே யார் நீதிவான்? கற்பத்திலே இருக்கும் அந்த பிள்ளை. இவைகளை கவனமாக்கள். நீதுவான் கற்பத்திலே இருக்கும் குலத்தை நீங்கள் கொலைக்குள்ளாக தீர்த்து ஆக்கின பிளான் பண்ணி மாத்திரைகள் எடுத்து ஊசி போட்டு பப்பாச்சி காய் திண்டு இன்னும் எத்தனையோ காரியங்கள் கரிச்சதும் வரட்டுமன்ட்டே. அல்லது ஒரு கள்ள புருஷன் கள்ள மனுஷன் உன்னோடு உபச்சாரம் பண்ணி அந்த பிள்ளை உண்டாக நீ அதை கொலை செய்தாய். வார்த்தையை பார். அவன் யார்? அந்த குழந்தை உங்களை எதிர்க்கவில்லை. எப்படி எதிர்க்கிற? கற்பத்தில் எதிர்க்க இல்லாது. இதுதான் பாடல் 139 நாம்
கற்பத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டேன். இதுக்கு முதலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் உன் வெளிச்சம் ஒளியம் எங்கே ஒளிய செய்வனும் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆணாக அல்லது பெண்ணாக நீ பிறக்க மிரக்கள் இப்படிப்பட்டதான குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் சின் அபார்ஷன் பாவமாக அறிக்கை பண்ணி மன்னிப்பு பரவாயில்லை. தட்ஸ் மர்டர். கொலை. அதனால அந்த பேய்கள் இவற்றை அறிந்து போகாது. ஒன்று ரெண்டு போகலாம், மற்றதுகள் டம் 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 அசையாது. எங்களை யாரும் காண விடமாட்டோம். நாங்கள் போவதில்லை, நீங்க போறீங்கன்னா போங்க. மற்ற பேய்கள் சொல்லும், நாங்கள் போவோம். எவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இவள்ல நான் போமாட்டேன். குடும்பத்தை முழுவதும் எடுக்கோ, இவள் எனக்கு இருதயமும் இருதயமும் ஒட்டி போச்சு. முழு இருதயத்தோடு வருக முடியாது எதிரிகளை. That's why I'm going through why some are not delivered totally. In Shiller, முழுதலை அடைந்து மோம் மாறி, கண்கள் மாறி, ஆசைகள் வாஞ்சிகள் மாறி அவரை சேவிக்கவில்லை. சில காரணங்கள். ஓகே, அபோஷன் செய்த பெற்றார் மாமமாக அறியப்பட்டதோ உங்கள் பிள்ளைகள் விடுதலையாக. தாமர்மார் தீகதரிசிகளை கொலை செய்தார்கள். ஈச்சுவை சொன்னார், யாரு உங்களோட பிள்ளைகள் உங்களோட பாவத்தை சுமப்பார்கள்? ஏனென்று அவங்கள சமாதிகளை காட்டுறீங்க. கொலை செய்த ஒன்றையும் விட மாட்டார். இரக்கம் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன் குற்றம் உள்ளவரை குற்றம் அற்றவனாக விடமாட்டார். All right, God willing, we will continue. Yavarika, Yehovah, Vashmarika, Yavarika, Yehovah, Benim, Eliyaka, Vavudaka, Esa, Yehovah, Benim, Eliyaka, Vazam, Eka, Shalom, Yehovah, Mule, Hasir, Methi,
நமது முகத்தை பராசிரியர் உங்களோடு தயவாகி இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. God willing, we will see you tomorrow morning. Let us rejoice. இஸ்ரவேலுக்கு பரிந்து பேச மறக்க வேண்டாம். ஷலோம்.